எல்லா போலும் மேகரேனுக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேசம் தமிழ் மருத்துவம் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இல்லை வரக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் விட்டோம் இல்லாமல் உங்களுடைய உறவு நண்பர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியாக வந்து ஆண்களோட பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கு இயற்கையான முறையில் எப்படி நம்ம வந்து எளிமையான முறையில் சரி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இப்போ இடுப்பு வலி எதனால் வருது, இதனுடைய காரணம் என்ன, இதுக்கு என்ன நம்ம வந்து மருத்துவம் செய்யலாங்கிறது தான் இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனிதன் வந்து நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு வெயிட்டு தாங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கால், கால் எலும்பு தானாச்சு, நிற்கக்குள்ள அந்த நம்முடைய முழு வெயிட்டை வந்து தாங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உட்காரும்போது வந்து முழு வெயிட்டு தாங்குறது பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு. அப்போ இடுப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இடுப்பு வலி யாருக்கு வரும்னா நிற்கும் போது நடக்கும் போது பெரும்பாலும் யாருக்கும் வலிக்காது. இப்போ எந்த டைம் வலிக்கும் இடுப்பு வலி, பெரும்பாலும் உட்காந்துருக்கும் போது தான் வலிக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த உடலுடைய வெயிட்டை வந்து அந்த இடுப்பு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போ தாங்கக்கூடிய சக்தி இல்லைனா என்னாச்சு, அப்போ அந்த இடுப்பில் வந்து அந்த வலி ஏற்படுதுங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பெண்கள் நிறைய பேர் வந்து சிசேரியன் பண்ணுறாங்க. அந்த சிசேரியன் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்டுவரத்தை ஊசி போடுறாங்க, அதெல்லாம் வரக்கூடிய இடுப்பு வலி. அது வேறு நார்மலாக அந்த மாதிரி இல்லாமல் இயல்பாகவே வந்து உட்கார முடியல, உட்காந்தா இடுப்பு வலிக்குது, இடுப்பு கடுக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இப்போ நம்ம அந்த பதிவை சொல்ல போகிறோம். கவனமாக கேட்டுக்குங்க. இப்போ வரக்கூடிய காரணம் என்னென்னு சொல்லிட்டோம். என்ன சொன்னோம், நிற்கக்குள்ளே தாங்கிறது வந்து கால் எலும்பு, உட்காரக்குள்ளே தாங்கிறது வந்து இடுப்பு எலும்பு. அப்போ இடுப்பு எலும்பு பலகீனமாக இருக்குது, இடுப்பில் அந்த போதுமான எலும்பு அந்த சத்துக்கள் இல்லை, அதான் மிக முக்கியமான காரணம். இதுக்கு என்ன காரணம், இதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முக்கியமாக உள்ள உணவு பழக்க வழக்கம். என்ன உணவு பழக்க வழக்கம், இப்போ வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய இப்போ மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அந்த உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய உணவே பார்த்திங்கன்னா இப்போ சத்துக்கள் வந்து இல்லை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து பூச்சி மருந்து, உரம், நல்ல செயற்கையான உரம்லாம் போட்டு என்னாச்சு, அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து போதுமான சத்துக்கள் இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவை சத்துக்கள் கிடைக்கலங்கிறது முக்கியமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து வாங்கி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம என்ன பண்ண பயன்படுத்தக்குள்ளே இன்னும் சுத்தமாக வந்து அதனுடைய சத்துக்களை வந்து போயிடுது, சுத்தமாக போயிடுது. அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய உணவாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், என்னாச்சு அப்படின்னா அது வெறும் சக்கை, அதில் வந்து சுத்தமாக சத்தே இல்லை. இப்போ இதனால தான் என்னாச்சு, வெறும் சக்கையை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு சத்து இல்லாமல் இருக்குங்கிறது தான் அடிப்படை புரிஞ்சுக்கணும். என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு மருந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஒன்று வந்து வேலிப்பருத்தி, வேலிப்பருத்தி அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து உத்தாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பிரண்டை. இந்த ரெண்டு நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் நாட்டு மருந்துகளை போய்ட்டு அந்த வேலிப்பருத்தி வந்து பவுடர் வாங்குங்க. அடுத்து வந்து அந்த பிரண்டை உண்டான இப்போ பிரண்டை பவுடராகவும் கிடைக்குது, பிரண்டை வந்து ஜூஸாகவும் கிடைக்குது. அதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ எது சௌகரியமாக அதை வாங்கிக்கோங்க. ஆனால் வேலிப்பருத்தி என்ன பண்ணும், நீங்கள் வந்து பவுடராக வாங்கிக்கோங்க. இந்த வேலிப்பருத்தி பவுடர் என்ன பண்ணோம் அப்படின்னா காலை சாப்பாட்டுக்கு அப்புறமும் இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமும் சுத்தமான மாட்டுப்பாலில் ஒரு 5 கிராம் கலந்து என்ன பண்ணணும், நாட்டு சக்கரை போட்டு தினமும் குடிச்சிக்கிட்டு வாங்க. அதிகபட்சம் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க, ஒரு மண்டலம் 48 நாள். அதே மாதிரி பார்த்தா அந்த பிரண்டை ஜூஸு அல்லது அந்த பிரண்டை பவுடர் அதை என்ன பண்ணும், தேனில் குறைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டு வேலை, இது ரெண்டு வேலை தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உடம்புல கிடைக்கக்கூடிய அந்த கால்சியம், உடம்பு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த இடுப்பொடி வந்து என்னாகும், நாளாக நாளாக கொஞ்சம் இன்னும் குறைஞ்சிரும். எப்படியாப்பட்ட நாட்பட்ட இடுப்பொடி இருந்தாலும் அதான் அடிப்படாமல் உங்களுக்கு இயற்கையாக இந்த இடுப்பொடி வந்திருக்குன்னா இந்த மருத்துவம் உங்களுக்கு வந்து 100% 2-6 வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக தான் ஒரு முக்கியமான பதிவாக சொல்கிறோம். சரி, அன்பான உறவுகளே, நம்முடைய நேசம் தமிழ் மருத்துவம் யூடியூப் சேனல் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இறைவன் நாள்னா இதை போல் ஒரு சிறந்த தகவலை விரைவில் சந்திப்போம். நன்றி.